எல்லோ கிரீன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம், என் பேர் பாரதி. இந்த கடைசி பக்க செய்தி அந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது நான் தான் ஒரு முக்கியமான ரோல்னு சொல்லலாம். அந்த கதை வந்து ரொம்ப அருமையான கதை. அதாவது ஒரு கிராம கதை தான் இது. கிராமத்தில் வந்து ஒரு அம்மா இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத வச்சு அந்த கதையோட தருவா அதை வச்சு படம் எடுத்துருக்காங்க. கடை ரொம்ப நல்லா போயிருக்கு. நாங்கள் சொல்கிறத விட பார்க்கறவங்க அதை சொல்லணும். இதை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது யாத்ரீகன் அப்படிங்கிறது. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. இந்த படத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணி இந்த கதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் தான். நான் சில நாடகங்களுக்கு அந்த பக்கம் போகும்போது என்னுடைய நடிப்பை பார்த்தது இந்த கேரக்டர் வந்து இந்த அம்மா செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் என்னை வந்து பார்த்து என்கிட்ட கதையை பற்றி பேசினார். அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிப்பட்ட கதையில் நம்ம நடித்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். உண்மையிலே அருமையான கதை. இந்த படத்தை அதாவது கேமராமேன் சொல்கிறோமே, அவர் அருமையாக செஞ்சுருக்காரு. அவர் பேர் அசோகன். ரொம்ப திறமசாலி. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா? பெருமாள் ரங்கநாதன் சொல்லி ரொம்ப நல்ல மனுஷர். அவர் வந்துங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்துக்கு பொருளாதாரம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஆண்டோடையும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஒரு அருமையான கதை. இந்த படத்தில் இசை வந்து சதாம் ராஜா அப்படின்றவர் செஞ்சிருக்காரு. ரொம்ப அருமையாக செஞ்சிருக்காரு. கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெண்டு பாடல்கள், ஒன்று வந்து கதாநாயகன் கதாநாயகி ஒரு டுவீட்டு, இன்னொன்று என்னுடைய பாடல். எப்படின்னா அதில் முக்கியமான வேடம் நான் செய்கிறதுனால எனக்கு ஒரு பேத்தாஸ் பாடல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நல்ல விதமாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் கதாநாயகன் வந்து சிவபாஞ்சின்னு சொல்லி ஒரு தம்பி செஞ்சுருக்காரு. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. அதே போல் கதாநாயகி வந்து கேரளா கார பொண்ணு தான், பேர் ராதிகான்னு சொல்லி. அந்த பொண்ணும் பரவாயில்ல, அருமையாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் சில வேடங்கள் வந்து சின்ன சின்ன வேடங்கள் எல்லாம் நம்ம ஆளுங்களால் செஞ்சுருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் வந்து அருமையாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த படம் உண்மையிலேயே நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு இதோட கதை வந்து எனக்கு அவ்வளோவா புரியல. ஆனால் இந்த படத்தை நல்லா எடிட் பண்ணி அதை வந்து திரையில் போட்டு காட்டும் போது தான் அதோட உணர்வு என்னங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அந்த எடிட் பண்ண அந்த முத்துராஜாங்கிறவர் அருமையான திறமைசாலி தான். உண்மையிலேயே எந்தெந்த இடத்துல வந்து எப்படி அதை சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து எடிட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல விதமாக கொண்டு வந்திருக்காரு. அதே போல் எல்லாருமே இந்த படத்தில் யாராவது ஒர்க் பண்ணாங்களோ அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க வேலைகளை வந்து நல்ல திறமையான முறையில் செஞ்சு இந்த படத்தை நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் நல்ல நல்லபடியாக வந்து எல்லாருக்கும் நல்ல பேர் கிடைக்குங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி.
எல்லோ கிரீன் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.